So, வணக்கம் இப்போ நீ புக்ல எக்ஸாம்பிள் 3.43 எடுத்துக்க 3.43 எடுத்துட்டு புக்கை முன்னாண்ட வச்சுக்க இப்போ நடக்கிற சம்மும் அதில் இருக்கிறது அதே ஸ்டெப் தான் இருக்கும் பட் அது உனக்கு சிலதெல்லாம் புரியாமல் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீ பார்க்கலாம் கீப் த புக் இன் ஃப்ரண்ட் இல்லாட்டி அப்படியே நீ வீடியோ வந்து பார்த்துக்க எக்ஸ்பயர்டு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா அந்த கொஸ்டின் எல்லாம் எழுதுனேன் எழுதிட்டு அது வீடியோ வந்து திரும்ப ஆஃப் பண்ணிட்டேன் திரும்ப அத்தனையும் எழுதுனா இது ஆனால் புரியும் இப்படியே எழுதிக்கலாம் த ரூட்ஸ் ஆர் அன்ரியல் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் போன கிளாஸ் என்ன பார்த்தோம் ரூட்ஸ் ஆர் அன்ரியல் அப்படின்னா டெல்டா லெஸ் தேன் ஜீரோ மூலங்கள் கற்பனை அப்படின்னா டெல்டா லெஸ் தேன் ஜீரோன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும் அதுக்கப்புறம் கொஸ்டினில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கு இஃப் பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர் என்னமோ இருக்காது நம்ம பார்க்கலாம் டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ மூலங்கள் சமம் த ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலாம் டெல்டா லெஸ் தேன் ஜீரோ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாம் டெல்டா லெஸ் தேன் ஜீரோ அப்படின்னா ஆன்சர் எப்படி வரும் மைனஸில் வரும் லெஸ் அப்படின்னாவே என்ன வரும் மைனஸில் வரும் சரி பார்க்கலாம் மைனஸில் வருது அப்படின்னு அதுக்கு நம்ம என்ன ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் டெல்டா எடுத்துக்கணும் அப்போது டெல்டாவோட வேல்யூ என்ன பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஆன்சர் வந்து லெஸ் தேன் ஜீரோ அதாவது ஆன்சர் வந்து மைனஸில் வரணும் அப்படியே பார்த்துட்டே வா மைனஸில் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஏ வேல்யூ எடுத்துருதுனேன் ஃபஸ்ட்டு ஏவெல்லாம் என்ன இது வந்து ஏ தென் எக்ஸை வேணால் வசதிக்கு இங்கே எழுதிக்க இங்கே எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஸ்டின் வந்து அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நம்ம இந்த பக்கம் திருப்பி எழுதிட்டீங்கன்னா உனக்கு இந்த எக்ஸை எடுத்து எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இதை இப்படி எழுதிக்க மீதி இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட் ஸோ இது பி இது சி நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கலாம் ஸோ இங்கே ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் இதில் தப்பு பண்ணிட்டேன்னா ஹோல் சம்மு ராங் ஆயிடும் பிஆர் ப்ளஸ் கியூஎஸ் தென் சி ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா எக்ஸாமில் இதை நீங்கள் எடுத்து எழுதுகிறப்போ பதட்டமெல்லாம் இல்லாமல் கவனமாக ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பார்க்கணும் ஏ வேல்யூ பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் பி வேல்யூ பிஆர் ப்ளஸ் ஆர் கியூஎஸ் தென் சி வேல்யூ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் ஸோ இப்போ இதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணேன் பி என்ன சொன்னால் பி வந்து டூ ப்ராக்கெட் பிஆர் ப்ளஸ் கியூஎஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ என்ன பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் தென் வாட் இஸ் சி சி வந்து ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர்டா இது கரெக்டா ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இதை ஸ்கொயர்டு பண்ண என்ன வரும் ஃபோரா அப்போ ஃபோர் ப்ராக்கெட் இது என்ன ஃபார்ம்லா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டா வாட் இஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர்டா ஸோ அந்த மாதிரி இது எக்ஸ்பேண்ட் பண்ணினா பி ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர் கியூ ஸ்கொயர்டு இல்லாட்டி டூ பிஆர் கியூஎஸ் தென் கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் தென் இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஃபோர் இடத்துல இந்த ப்ராக்கெட்டை இப்படி மறக்காமல் போடணும் தென் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா இந்த ஃபோர் அப்படியே இருக்கட்டும் தென் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் தென் பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் தென் அடுத்தது இப்போ இதை இதையும் மல்டிப்ளை பண்ணு தென் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் தென் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் இல்லையா இப்போ அந்த ஃபோரை வந்து காமனாக எடுத்துரு ஃபோர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இல்லையா இல்லாட்டி வேண்டாம் ஃபோர் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா இந்த இடத்துல வந்து லெஸ் தேன்னு தான் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் ஸோ அப்போ ஃபோர் அப்படியே இருக்கட்டும் ஸோ பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் டூ பி ஆர் கியூஎஸ் கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் ஃபோர் எடுத்துட்டோம் மைனஸை ஒவ்வொன்றுக்காக உள்ளே எடுத்துகிட்டு போ அப்போ எல்லாமே எல்லாமே மைனஸாக எடுத்து எழுதுகிறப்போ கவனமாக இருக்கணும் நானுமே தான் தென் கியூ ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர் தென் மைனஸ் கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் இது வந்து எடுத்து வைக்கிறோம் மைனஸு உள்ளே போயிட்டு ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாரு கியூ ஸ்கொயர்டு எஸ் ஸ்கொயர் தென் மைனஸ் கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர்டா தென் பி ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர் இங்கே பாரு நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன் இங்கே ப்ளஸ் போட்டிருக்குறேன் இல்லையா இங்கே என்ன வரணும் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஸோ பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் தென் மைனஸ் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் வேறு ஏதாவது கேன்சல் ஆகுமா மொத்தம் எத்தனை மீதி இருக்குது ஒன்று
then 2, 3, இவ்வளோ தான் இருக்கணும். மீதியெல்லாம் அப்போ தான் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் நமக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே எழுதுறப்போ 2p முதல்ல அந்த இதை எழுதிக்கலாம், மைனஸ் பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் தென் ப்ளஸ் 2p ஆர் க்யூ எஸ். இதில் மைனஸை வெளியில் எடுத்துரு, மைனஸ் இருந்தால் நமக்கு வந்து ஸ்கொயர் ஃபார்மில் சிரமம். அப்போ பி ஸ்கொயர்டு எஸ் ஸ்கொயர், இப்போ மைனஸ் எடுத்த பிற்பாடு இந்த ப்ளஸ் என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும், மைனஸ் 2p க்யூ ஆர் எஸ் தென் ப்ளஸ் இங்கே க்யூ ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர். இங்கே ஏன் மைனஸ் எடுத்தோம், அப்போ தான் இது ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு எழுத முடியும், ஏன்னா ஸ்கொயர்டுகிட்ட மைனஸ் இருக்கக்கூடாது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை பார்த்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு யூஸ் பண்ணலாம். ஓகே, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா பிஎஸ் மைனஸ் கியூஆர் ஹோல் ஸ்கொயர். இங்கே இருக்கிற பிஎஸும் இங்கே இருக்கிற கியூஆரும் எழுதிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்க, பி ஸ்கொயர்டு எஸ் ஸ்கொயர்டு இருக்கா, தென் கியூ ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர்டு இருக்கா, தென் மைனஸ் 2pS கியூஆர் எல்லாமே இருக்குது. இப்போ ஆன்சர் வந்து இங்கே மைனஸில் வருது, மைனஸில் வந்தாவே திஸ் இஸ் வாட் லெஸ் தேன் ஜீரோவா. இங்கே நம்ம ஒன்ஸ் இங்கே மைனஸை வெளியில் எடுத்தாவே இந்த ஸ்டெப்பு கூட தேவையில்லை, பட் நம்ம இது வந்து ஸ்கொயர்ட் ஃபார்மாக காமிக்கணும். ஏன் அப்படின்னா மைனஸ்குள்ளே ஸ்கொயர்டு வந்தால் தட் இஸ் ப்ளஸ்ஸு, ஸோ இந்த ஸ்டெப்பு வி நீடு. ஸோ மைனஸை வெளியில் எடுத்துட்டு ஸ்கொயர்ட் ஃபார்மில் காமிச்சிட்டோம், லெஸ் தேன் ஜீரோன்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓவர். அப்போ இந்த ரூட்ஸ் ஆர் உடனே இங்கே நீ என்ன எழுதுறான், ஸோ வித் இம்ப்ளைஸ் த ரூட்ஸ் ஆர் என்ன மைனஸ் லெஸ் தேன் ஜீரோ, மைனஸில் வந்து வாட் இஸ் த டெல்டா, டெல்டா வழி த ரூட்ஸ் ஆர் அன்ரியல் ஆர் இமேஜினரி அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதாவது மெய்யற்றது, மூலங்கள் மெய்யற்றது. இதை இங்கே மேலே எழுதிக்கலாம், வித் இம்ப்ளைஸ் இங்கே மூலங்கள் நம்ம எப்படி எழுதணும், மெய்யற்றது அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். இது அப்படியே புக்கில் இருக்கிற ஸ்டெப்பே தான், வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. க்வெஸ்சனில் இதோடு ஸ்டாப் பண்ணல, வாட் தே ஹவ் கிவன் இஃப் பிக்யூ ஈக்குவல் டு ஆர்எஸ், பிக்யூவும் ஆர்எஸும் ஈக்குவல் இஃப் பிஎஸ் ஈக்குவல் டு கொடுத்தேன். ஸோ இன்னும் மறுபடியும் செகண்ட் ஸ்டெப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படி போட்டதெல்லாம் ஸ்டெப் ஒன் கிவன் பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அந்த மாதிரி கொடுத்துருந்தா உடனே நம்ம என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணல, தேர்ஃபோர் இதை வேணால் ஒன்னுன்னு மார்க் பண்ணிக்க, தேர்ஃபோர் ஒன் பிகம்ஸ் ஒன் என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் ஃபோர் பிஎஸ் கியூஆருக்கு பதிலாக என்ன எழுதலாம், பிஎஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். தட் இஸ் மைனஸ் ஃபோர் ப்ராக்கெட் ஜீரோ மை எனிவே ஜீரோ இன்ட்டு சம்திங் ஜீரோ. ஸோ இங்கே வந்து ஈக்குவல் டு ஜீரோ, ஸோ ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடுச்சு. ஸோ ஜீரோ வந்துட்டுனா ஸோ விச் இம்ப்ளைஸ் த ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஸ் தேன் ஜீரோன்னு சொன்னால் அடுத்தது வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன், மூலங்கள் மெய் மற்றும் சமம் அப்படின்னு சொல்லி. இங்கே இந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்.